காட்பாடி வஞ்சுரை செய்தவர்தான் சுனில் வயது இருபத்தி எட்டு இவர் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு உள்பட சிறு சிறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் வருத்தம்பட்டு பாலாச்சங்கரைக்கு அருகே சுனில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டும் கிடந்தார் இது குறித்து வருத்தம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில்தான் அந்த பகுதியில் வசித்த கோகிலா என்ற பெண்ணுக்கும் சுனிலுக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரியவந்தது இந்நிலையில்தான் கோஹிலாவும் அவரது தந்தையும் தலைமறைவாகி இருந்தனர் கோகிலாவின் செல்போன் போலீசார் ஆய்வும் செய்தனர் அதில் அவர் கடைசியாக ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவரான மணிகண்டன் வயது இருபத்தெட்டு என்பருடன் பேசியிருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மணிகண்டனை நேற்று இரவு தேடி பிடித்த போலீசார் அவருடன் இருந்த மற்றொரு ஆம்புலன்ஸ் டிரைவரான காங்கே நல்லூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரையும் பிடித்தனர் பின்னர் அவரிடம் போலீசாரும் விசாரித்தனர் மணிகண்டன் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலம் என்னவென்றால் எனது சொந்த ஊர் மன்னார்குடி எனது நண்பர்தான் இப்ராஹிம் மனைவிதான் கோகிலா திருமணத்துக்கு பிறகு விருத்தம்பட்டியில் உள்ள மனைவியின் வீட்டிலேயே இப்ராஹிம் தங்கி விட்டார் ஒரு மகனும் ஒரு மகளும் அவருக்கு உள்ளனர் நானும் வேலை தேடி மன்னார்குடியிலிருந்து வேலூர் வந்துவிட்டேன் வெளியில் தங்க வசதி இல்லாத காரணத்தால் இப்ராஹிம் மாமியார் வீட்டிலேயே நானும் தங்கினேன் இந்நிலையில் தான் பலருடன் கோகிலா நெருக்கமாக பழகத் தொடங்கினார் அப்படிதான் கொலை செய்யப்பட்ட சுனிலுடனும் கோகிலாவுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்பு ஏற்பட்டது மனைவியின் தவறான நடத்தையால் மன உளைச்சலுக்கு ஆளான இப்ராஹிம் சுனிலை கண்டித்தார் அதனால் ஆத்திரமடைந்த சுனிலோ இப்ராஹிமை அடித்து உதைத்தான் இதனால் மனைவியுடன் வாழ பிடிக்காமல் இப்ராஹிம் இரண்டு குழந்தைகளையுமே அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் இப்ராஹிம் சென்ற பிறகு நானும் கோகிலாவின் வீட்டிலிருந்து வெளியேறி ஆற்காடு பகுதியில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்தேன் கோகிலாவுடன் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது சுனிலிடமிருந்து கோகிலா கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார் ஆனாலும் சுனில் தினமும் மது போதையில் கோகிலாவின் வீட்டிற்கு வந்து அவருடன் உல்லாசமாக இருக்க அழைப்பான் விருப்பத்திற்கு இடம் கொடுக்காத கோகிலாவை அடித்து உதைத்து அவரை தினமும் பலாத்காரமும் செய்து வருந்தான் மூன்று நாட்களுக்கு முன்பு கோகிலாவை சரமாரியாக சுனில் தாக்கியுள்ளான் இது பற்றி என்னிடம் கூறி கோகிலா கதறி அழுதார் இதையடுத்து சுனிலை தீர்த்து கட்ட திட்டம் போட்டான் கோகிலா மற்றும் அவரின் அப்பா முத்து என்னுடைய நண்பரான சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேருமே கொலைக்கு உடந்தையாக இருந்தனர் நேற்று முன்தினம் கோகிலாவின் வீட்டிற்குள் நானும் சதீஷ்குமாரும் பதுங்கியிருந்தோம் நாங்கள் நினைத்தது போலவே சுனில் மது அங்கும் வந்தான் அவனை வீட்டுக்குள் வைத்து ஆயுதங்களால் தாக்கி கொலையும் செய்தோம் நள்ளிரவு ஆன பிறகு உடலை வீட்டிலிருந்து தூக்கிச் சென்று வெளியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றோம் கோகிலாவும் அவளை அவளின் அப்பாவும் எங்கு பதுங்கியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் மணிகண்டனையும் சதீஷ்குமாரையும் போலீசார் கைதும் செய்தனர் மேலும் இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள கோகிலாவையும் அவருடைய தந்தையையும் போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுச்சின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க